அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்வுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே புதுசா, அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா, நல்ல ஹெல்தியான ஒரு இனிப்பு கொழுக்கட்டை தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நம்ம கோதுமை மாவுல யூஸ் பண்ணி செஞ்சிருக்கோங்க. எப்பவுமே நம்ம அரிசி மாவுல தான் கொழுக்கட்டை செய்வோம், ஆனா கொஞ்சம் வித்தியாசமா அதே சமயம் நல்ல டேஸ்டா இருக்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதே சமயம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இப்போ இந்த கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருக்கிற கோதுமை மாவோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுள்ள கோதுமை மாவு. இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை வந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. கோதுமை மாவு வாசம் வர அளவுக்கு நல்லா இதை வறுத்துக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு வெல்லம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட சுத்தமான வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் செய்யணும்னு அவசியம் கிடையாது, டைரெக்டாக நீங்கள் வெல்லத்தை வந்து இந்த மாதிரியே காய்ச்சிக்கலாங்க. இப்போ கடாய் எடுத்துட்டு அதில் நம்ம கரைச்சி வச்சுருந்த வெல்லத்தை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம், 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியான அளவாக இருக்குங்க. கண்டிப்பாக தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போனா தான் உங்களுக்கு கொழுக்கட்டை பர்ஃபெக்டாக வருங்க. இப்போ வெள்ளை தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 to 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி சேர்த்துக்கலாங்க. சுக்குப்பொடி சேர்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை கிளறிக்கோங்க. இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து நல்லா கிளற வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி திரண்டு வரணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ கூட நீங்கள் விட்டுக்கலாங்க. விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஆறிடுச்சு. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி திரட்டி ஜஸ்ட்டு பிடிச்சிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக நமக்கு ஷேப் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஷேப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மணிக்கொழுக்கட்டை மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. இதை இப்போ நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இப்போ ஆவியில் வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துடலாங்க. இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. இதை இட்லி பானையில் வச்சு 1-5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷம் இது வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷமாக இது நல்லா வெந்து நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா ஷைனிங்காக, அதே சமயம் ரொம்பவே சுவையான கோதுமை பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மறக்காமல் இந்த கொழுக்கட்டையை ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.